கர்த்தருடைய நாமம் மகிழ்வுப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு ஆண்டோடைய அன்பில் வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக சில நேரங்களில் நம்ம வாழ்கிற உலகத்தில் சில விஷயங்களை சகித்து பொறுத்து தாங்கி விட்டு கொடுத்து தான் நாம் போகணும் அப்படி போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு சொல்ல முடியும் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் ஆனால் சகிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆச்சே பொறுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆச்சுதே சிலர் பேசுகிறத சிலர் செய்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுகிற பொழுது அதற்கு பதிலாக ஒன்றும் பேசாமல் அதுக்கு பதிலாக ஒன்றும் செய்யாமல் அப்படியே நம்மை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஆச்சுதே ஆனால் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சகிக்கிறது இல்லை கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிறது இல்லை சந்தோஷத்தோடு சகிக்கணும் என்னங்க சகிக்கிறதுல போய்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்குதா பொறுத்து போகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா விட்டு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா நிச்சயமாக இருக்குங்க சகிக்கிறதுல எப்படி சந்தோஷம் இருக்குன்னா அந்த சகிப்பிற்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நம்ம எல்லாரும் சகிக்க முடியாது கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் உண்மையாக சகிக்க முடியும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தான் சகிக்க முடியும் ஏன்னா சகிப்பதற்கேற்ற ஒரு நல்ல இருதயத்தாண்டோ நமக்கு தந்திருக்கணும் நாம் கர்த்தர்கள் மறுபடியும் பிறக்கும்பொழுது அந்த இருதய வர மற்றபடி நிறைய போதனைகள் பண்ணுறதுனால உபதேசம் பண்ணுறதுனால சகிச்சு போங்க தாங்கி போங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படி சொல்கிற உபதேசங்களுக்காக நம்ம வாழ்கிறது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இறுதியும் இருக்கணும் அப்போ சகித்துப்போம் சகிச்சு போகிறதுனால மூணு முக்கியமான ஆசீர்வாதம் இருக்குது மூணு முக்கியமான சந்தோஷப்படுவதற்கான ரீசன்ஸ் சகிக்கிறதுல ஹவ் ஐ ஃபைண்ட் ஜாய் எப்படி சந்தோஷம் கண்டுபிடிக்கிறேன் மூணு விஷயம் ஒன்று இது நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது நான் சகித்து போகும் பொழுது ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது அவர் அவர்தான் பிரியமாக இருக்க நமக்கு சொல்லியிருக்கார் மற்ற ஐந்து ஐந்தை வாசிக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் அவன் பூமியை சுதந்திரித்து கொள்வான் அப்போ நீதி நிமித்த துன்பப்படுகிறவன் பாக்கியவான் அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது நான் சகிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது இப்போ நான் சகிக்கிற வேலையில் எப்படி சந்தோஷப்படுறேன்னா இது என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதல்லவா அப்போ நாம் ரொம்ப விரும்புகிற ஒருவருக்கு ஒரு காரியம் பிரியமாக இருக்கும் பொழுது அதை செய்கிறதில் கொஞ்சம் சிரமம் இருந்தால் கூட சிரமமானது செஞ்சாலும் அதனால் ஹீஸ் மச் ப்ளீஸ் அவருக்கு ரொம்ப பிரியமானு சொன்னால் பை தட் வீ கேன் ஹாவ் மோர் ஜாய் ரொம்ப சந்தோஷம் வரும் சகிக்கிறது ஏன் சந்தோஷம்னா நான் யாருக்காக இதை சகிக்கிறனோ அது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது இரண்டாவது சகிக்கிறதுல எப்படி சந்தோஷம் வருதுன்னா சகிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வீரதீரமான ஒரு செயல் நம்ம எதுக்கெடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பதில் பேசிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு விட்டு கொடுக்காமல் பொறுத்து போக போகும்பொழுது நாம் நினைப்போம் பெரிய வீரர்கள் சூரர்கள்னு ஆனால் ஆக்சுவலி என்னென்னு சொன்னால் நமக்கு பக்குவமான இருதயம் இல்லை வலிமையான இருதயம் இல்லை தாங்கிக்கிற பொறுத்துக்கிற சகிக்கிற தன்மை இல்லை ஆனால் சைத்து போகும் பொழுது எனக்கு ஒரு நல்ல திருப்தி என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது ஐ ஹாவ் தட் சச் எ ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த ஆவிக்குரிய வலிமை இருக்குது நான் ஆண்டவரோட இருக்கிற அப்படின்னால எனக்கு தேவன் ஒரு வலிமையை கொடுத்துருக்கிறாரு அந்த வலிமையை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அதை எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதில் ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நான் சகித்து போகிற ஒரு பலனை கொடுத்துருக்கிறாரே பொறுத்து போகிற ஒரு பலனை கொடுத்துருக்கிறாரே இது என்னால் முடியுதே எவ்வளோ பேருக்கு முடியாத காரியம் எவ்வளோ பேர் இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால வாழ்க்கை இழக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் உடைஞ்சுருக்குது எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் சகித்து போகிற ஒரு தன்மை எனக்கு இருக்கிறதுனால இது போன்ற சீரழியில் வரலையே அப்போது இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் சகித்து போகிறதுனால ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வலிமையாக இருக்கிறேன் மூன்றாவது எப்போவுமே சகித்து போகாமல் இருக்கிறதுனால பொறுத்து போகாமல் இருக்கிறதுனால பிரச்சனை தான் பெருசாகும் அவங்க ஒன்று சொல்லி நாம் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று செஞ்சு நாம் ஒன்று செஞ்சு அவங்க ஒரு விதமாக நடந்துக்கிட நாம் இன்னொரு விதமாக நடந்துக்கிட இதனால் என்ன நடக்குன்னு சொன்னால் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் அது போக போக வந்து சால்வ் பண்ணுறக்கே வாய்ப்பு இருக்காது பல நெருக்கடிகளும் கொண்டு போயிடும் அதனால் சகிக்கிறதுல ஏன் சந்தோஷம் வருதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாவதற்கு பதிலாக மட்டுப்படுத்தப்படுகிறது அது கட்டுப்படுத்தப்படுகிறது அதில் ஒரு சந்தோஷம் நிறைய பேர் பதிலுக்கு பதிலாக நடந்து கொண்டதுனால தான் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சுது சின்ன விஷயந்தான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா கொஞ்சம் தாங்கி போயிருந்தா அது அப்படியே டிஸால்வ் ஆகிருக்கும் இல்லை இவங்க என்ன செய்தாங்க திருப்பி திருப்பி பதிலுக்கு பதில் செஞ்சு செஞ்சு இப்போ பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது எனவே ஏன் நான் சந்தோஷப்படுகிறேன் ஒரு மனிதன் சகிக்கிறனால ஏன் சந்தோஷப்படுறான்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது இன்னொன்று அது நான் கர்த்தருக்குள் பலமாக இருக்கிறதை எனக்கு சொல்லுகிறது மூன்றாவது இதன் மூலமாக பிரச்சனையை வளர்க்காமல் அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு நான் வழி காணுகிறேன் எனவே சந்தோஷம் வருகிறது ஆம் சகிப்பதில் இந்த விதமான ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்து உங்கள் ஒவ்வொரு விசேஷமாக ஆசீர்வதி